இனி 12 நூற்பா பக்கம் 180. செம்மலர் நோந்தாள் சேரலொட்டா அம்மலம் கழி அன்பரோடு மறி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரண் எனத் தொழுமே. இந்த படிக்கும்போது நீங்கள் எப்படி படிக்கணும், செம்மலர் நோண்டால் சேரலொட்டா அம்மலம் கழி அது வரைக்கும் படிக்கணும். அன்பரோடு மறி, இது பேர் அளபடைன்னு பேருங்க. ஒரு மாத்திரை கூட்டணும், கழி கழி அப்படின்னு பிரித்து சொல்லக்கூடாது, கழி மறி அந்த ஈ அப்படின்னு சொல்லாமல் ஈன்னு நீட்டணும், அது பேர் நீட்டல் அப்படிங்களா, அதுக்கு பேர் அளபடைன்னு இலக்கணம் பேர். ஒரு மாத்திரை கூட்டணும், அவள் ஏற்கனவே அது வந்து மாத்திரை அளவு இருக்குது, அதுலேருந்து ஒரு மாத்திரை கூட்டி சொல்லணும்னு அர்த்தம், இது இலக்கண குறிப்பு. சரி, அது வாங்க அப்படியே வச்சுக்குவோம். இங்கே வாங்க, செம்மலர் நொண்டாள் சேரலொட்டா அம்மலம் கழி அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கு அது போதுமா, பத்தாதுப்பா, வேறு என்ன பண்ணணும், அன்பரோடு மறி. சரி, அன்பர் கூட்டத்தோட மலத்தை கழுவணும், கழுவிட்டா போகுது, போதுமா இல்லை அன்பரோடு கூடணும். சரி, கூடியாச்சு, போதுமா, கூடுனா மட்டும் பத்தாதியாக கோயிலுக்கு போகணும், சிவனடியாரை கும்பிடணும். அப்படி செஞ்சால் நீ இதுகாரும் பெற்ற சாதனையை தக்க வைத்து கொள்ளலாம். ஒருகால் நீ இதை செய்யவில்லை என்றால் உன் சாதனை தகர்ந்து போய்விடும். இப்போ நாம் நல்லா சிந்திச்சுக்குங்க, 8 குரு வந்தாச்சு, உபதேசம் கிடைச்சிருச்சு, 9 சாதனைக்கு உரிய வண்ணமாக கருவியிலை கொண்டு சாதித்தோம், 10 பாச நீக்கம் பெற்றுட்டோம், 11 சிவப்பேறு கிடைச்சிருச்சு, போதுமில்ல, சிவம் கிடைக்கிறதுக்குத்தானே இத்தனை பாடு, அதை கிடைச்சிருச்சு இல்லை, அப்புறம் என்ன வேலை, 6 வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன். யாருங்க நீங்கள், சிவனை தள்ளி தள்ளி அந்த பக்கம், அதெல்லாம் ஒருத்தருக்கு வேலையில் போங்க அந்தாண்ட அப்படின்னு எல்லாத்தையும் தள்ளி விட்டு நின்றுக்கலாமா, இல்லை தம்பி, இனிமேல் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு. நீங்கள் இதுவரைக்கும் படித்ததெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க, வீட்டில் போய் பார்த்துங்க, பொறுமையாக பாருங்கள். எந்த இடத்திலும் மெய்கண்டார் கட்டளை வாக்கியத்தை பயன்படுத்தவில்லை. இப்போ உதாரணத்துக்கு 8 குரு வரார், குரு உபதேசம், அது தீட்சை வாங்கிக்கொள் சொல்லவே இல்லை, உபதேசம் வாங்கு சொல்லவே இல்லை. சரி, 9 பூசை பண்ணு சொல்லவே இல்லை. பண்ணணும் யாருக்கு, வாங்கினவங்களுக்கு, நீங்கள் வாங்கலீங்க, உங்களுக்கு இல்லைங்க, வாங்கு அப்படின்னு சொல்லியிருக்குமா இல்லையா, வாங்கு. அடுத்து பூசை பண்ணு, பண்ணவர் இப்படி நில்லு, அப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சொல்ல பயன்படுத்துகிறார்னா, 11 வரை மெய்கண்ட தேவநாயனார் ஒரு இடத்திலும் கட்டளை வாக்கியத்தை பயன்படுத்தவே இல்லை. ஆனால் 12 தடுக்கி விழுந்தா கட்டளை தான். ஏன், அங்கே தான் நுட்பம். அதாவது ஒரு ஆன்மா குரு உபதேசம் பெற்று பூசை செய்து சாதனை செய்து சாதித்து பாச நீக்கம் பெற்று சிவப்பேறு பெற்ற பிறகு என்ன செய்ய வேண்டும், இனிமேல் தாப்பா கவனமாக இருக்கணும். இதுவரைக்கும் நீ எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கேள்வியே இல்லை. ஆனால் இனி நீ இப்படித்தான் இருக்கணும் என்ற கட்டளையை இப்போத்தான் சொல்லுகிறார் மெய்கண்ட தேவ நாயனார் என்பதை பார்க்கலாம், பாருங்கள். சரி, முதல் நூற்பா என்ன சொல்லுது, என் முதலிற்றோ எனின் அசிந்திதனாய் நின்ற பதியை சிந்திதனாய்க் கண்டு வழிபடுமாறு உணர்த்துதல் முதலிற்று. என்ன அசிந்திதன் சிந்திதன் அப்படின்னா, சிந்தனைக்கு அப்பாற்பட்டவனை, எது நம்மளுடைய மனம் வாக்கு காயம் இவற்றுக்கு அப்பாற்பட்டிருக்கிற அந்த முதல்வனை நமக்கு அகப்படுக பொருளாக கண்டு வழிபடுக. அப்படியே உரை பாருங்க கீழே, ஆன்மாவின் சிந்தனைக்கு எட்டாத முறையில் அசிந்திதனாய் நின்ற பதியை சிந்தனைக்கு எட்டக்கூடியவனாக கண்டு வழிபடும் முறையை இந்நூற்பா உணர்த்துகிறது. சரி, அப்படி என்னதான் சொல்ல வராரு பாருங்க, செம்மலர் நோண்டால்
செம்மலர் சிவந்த செந்தாமரை போன்ற திருவடி தாமரை எப்படிப்பட்டது? வலிமையானது. நோண்டாள் அப்படிங்கிற சொல்லுக்கு வலிமை என்று ஒரு பொருள் இருக்குது, தாங்குவதுன்னு ஒரு பொருள் இருக்குது. ஏன் வலிமையாக இருக்குன்னா தான் தாங்க முடியும். வலிமை இல்லைன்னா தாங்குமா? தாங்காது. அப்போ அந்த திருவடி எத்தகையது? வலிமையானது. வலிமையாக இருப்பதனால தாங்குவது. அப்போ உரை எப்படி கொடுத்துருப்பாங்க? இந்த செம்மலர் நோண்டாள் நம்மையெல்லாம் தாங்குகின்ற திருவடி. ஆனால் நோண்டாள் என்பதுக்கு வலிமை என்கிற பொருளும் இருக்குது என்பதை மறவாமல் நினைவு வச்சுக்குங்க. பாருங்கள், செந்தாமரை மலர் போன்று அணைந்தவரை தாங்குகின்ற திருவடிகளை சேரலோட்டா சேர விடாமல் தடுக்கின்ற அம்மலம் எது? சொல்லப்பட்ட ஆணவம், கண்மம், மாயை என்கிற மூன்று மலங்களை என்ன பண்ணணும்? கழுவு. அம்மலம் கழி மும்மலங்களை மும்மலமாக அழுக்கினை ஞானமாகிய நீரினால் கழுவு. ஏன் அழுக்குன்னா? தண்ணீர் தான் கழுவியாகணும். எனவே அழுக்குன்னு சொன்னதுனால அது எதை கழுவுது? தண்ணீர் கொண்டு கழுவு. எந்த தண்ணீரில்? H2O. H2O இல்லைங்க, ஞானம் என்கிற நீரினால். சார் அது எந்த கடையில் சார் கிடைக்கும்? 800 பாவில் கிடைக்கும். ஞானம் எப்போ வாய்க்கும்? தவம் செய்து கொண்டிருந்தால் வாய்க்கும். தவம் எப்போ சார் வரும்? சரியை கிரிய யோகம்னு பல்லூலி காலம் பூசை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக வரும். என்னங்க பருப்பி திருப்பி போட்டு மறுபடியும் 800 பாவில் விட்டீங்க? ஆமாம் ஐயா, அது ஞானம் வருகிற முறை இப்போ சொல்வது யாருக்கு? ஞானிக்கு தானே சொல்கிறாரு. எனவே நீ பெற்ற ஞானத்தினால் அந்த மலங்களை கழுவு. மும்மலத்தை கழுவு. எதில்? ஞான நீரினால் கழுவுக சொல்லிட்டார் பாருங்க. கழுவி சரி, இப்போ சுத்தம் ஆயிடுச்சு, போதுமா? பத்தாதுப்பா. இனி என்ன பண்ணும்? அன்பரோடு மறி. பாருங்க, அழுக்கினை கழுவிய பிறகு மெய்ஞானம் பெற்ற அடியாருடன் கலந்துரு. கழுவாமல் போய் கூட்டத்தில் சேர்ந்துடாத. ஏய், முதல் கழுவிட்டு வா. பையன் வெளியே சுற்றிட்டு வந்தான், வீட்டுக்குள்ளே வந்து, டேய் கையை காலை கழுவிட்டு வா. கழுவி முடிச்சு வந்தாச்சு, என்ன பண்ணிட்டோம்? போய் திருநீர் வச்சுட்டு வா, சாமி கும்பிட்டு வா. போ, மூஞ்சி வெறும் நெத்தியாக இருக்குது, போய் ஒரு போய் திருநீர் வை. கழுவிட்டான், சுத்தமாயிடுச்சு, மேலும் என்ன பண்ணுறோம்? ஒரு திருநீர் வச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிற மாதிரி. கழுவியாச்சா? கழுவியாச்சு சாமி. இப்போ அடியார் கூட்ட போய் சேர்ந்துக்கு போ. சேர்ந்தாச்சு, இப்போ அங்கே நிற்கிறோம். அன்பரோடு மறி. சரி, எதுக்கு சார் அங்கே போய் நிற்கணும் அப்படின்னா சொல்கிறாரு, மால் அறநேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழும். பாருங்கள், அப்படியே உரை பாருங்கள். மலமயக்கம் நீங்கின அன்பு, அதான் மாலர நேயம். நேயம்னா அன்பு. மாலர மலமயக்கம் நீங்கின அன்பு. பிறகு மலிந்தவர் வேடம், மிக்குடையவரிடத்துடைய திருவேடத்தையும் ஆலயம்தானும் சிவாலயத்தையும் அரண் என தொழும். முதல்வன் என்றே கண்டு. இதான் நுட்பம் பார்த்துக்கொள்ளுங்க. சிவனடியாரை காணும்போது சிவனே என காணணும். சிவர் சிவபெருமானுங்க இருப்பாரா? இவருட்டிலாம் சிவம் இருக்குமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காதையா. திருநீரை பார்த்தா, உருத்திராக்கத்தை பார்த்துட்டா உனக்கு சிவம்தான் தெரியணும். இவர் உண்மையான சிவனடியாருங்களா? இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதே அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிங்க, நீங்கள் பெற்ற சாதனை வீணாக போச்சுன்னு அர்த்தம். 1000 முறை சொன்னாலும் அறிவு ஏற்றுக்க மாட்டேங்குதுங்க. படிக்கும்போது ஏற்றுக்குது, அனுபவத்துக்கு வந்து நின்னா. ஒரு திருநீர் பூசி வெளியே ஒரு ஆள் நின்னா, இவன் ஏமாத்துறக்குன்னே வந்திருப்பான் போல இருக்கு அப்படின்னா அறிவு பார்க்குதே ஒழிய. இப்போ தானே புத்தகம் படித்தோம், நேற்று வரைக்கும் நம்ம அப்படி தான் பார்த்தோம். இனி எதுக்கு வம்பு? திருநீர் பூசியிருக்கிறாரா? சிவசிவா சிவசிவா சிவாய நமையா சிவாய நம. கும்பிடு போட்டு போயிட்டே இருக்கலாமே, போகமாட்டோமே. அதுதான் இப்போ பிரச்சனை. நல்லா நினைவு வைத்துக்கொள்ளுங்க, ஒரு முத்தநாதன் பொய்யானவன், ஆனால் பார்த்த மெய்யா நின்றவர் மெய்ப்பொருள் நாயனார். ஆக மெய் மெய்யாய் நின்றவருக்கு பொய்யா நிற்கிறவன் மெய்யாவே தெரிஞ்சிட்டானே. அப்போ என்ன அர்த்தம்? பொய் மெய்யா தெரிகிறதுன்னு சொன்னால் மெய் பொய்யா தெரியுதுன்னு அர்த்தம். பார்க்குற நம்மகிட்ட பொய் இருப்பதுனால மெய்யே பொய்யாத்தான் தெரியும் நமக்கு. ஏன், அதுதான் நம்ம தகுதி. மெய்ப்பொருள் நாயனார் தகுதி என்ன? அவர் மெய்,
எனவே காண்பது பொய்யா இருந்தாலும் அவருக்கு பொய்யா தெரியல, அது மெய்யாவே தெரிஞ்சிருச்சு. இப்ப சிக்கல் யார்ட்டு இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க, நம் பார்வையில் இருக்கிறது. அதனால நம்ம நூல் சொல்லிச்சுங்க, வேடம் கைதொல வீடு எளிதுன்னு சொல்லிச்சு. வேடதாரியை கும்பிடுன்னு சொல்லலை, மறந்துடாதீங்க. சமயம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற உண்மை வேடத்தை வணங்குன்னு சொல்லிச்சே ஒழிய வேடம் அணிந்தவனை வணங்குன்னு சொல்லவே இல்லை. சாத்திரமும் சொல்லலை, தோத்திரமும் சொல்லலை. ஆனால் நாம் என்ன தெரியுமா பண்ணுவோம், வேடத்தை பார்க்க மாட்டோம், வேடதாரியை தான் பார்ப்போம். வேடத்தை தான் நம்ம பார்க்கணும். அந்த வேடத்தை அணிந்தவன் யார் அது நமக்கு ஆராய்ச்சி, நம்ம வேலை இல்லைங்க, அது நம்ம டிபார்ட்மெண்ட் இல்லை, அது அவர் டிபார்ட்மெண்ட் பார்த்து அவங்க வேலை. இதை நீங்கள் மனதில் ஆழமாக இருத்தி கொள்ளணும். எனவே திருவேடம் உடையவரை அவர் நல்லவர் கெட்டவர் என்று ஆராய்ச்சி பண்ணுவதோ பழித்து பேசுவதோ சட்டப்படி குற்றம், இறைவன் அருள் சட்டத்தில் குற்றம். வாய்ப்பு இருந்தால் வணங்குங்க, முடியலையா ஐயா அவரை பற்றி தயவு செய்து பேசாதீங்க, எனக்கு தெரியாதுங்க ஐயா, நன்றிங்க ஐயா, வணக்கம் ஐயா, கும்பிடு போட்டு தள்ளி நின்றுக்கலாம், அதை விட்டு போட்டு அவராங்க இங்கே வாங்க உட்காருங்க அப்படின்னு அப்படியே பக்கம் பக்கமாக பேராகிராஃப் பேராகிராஃப். இப்போ நம்ம கேள்வி கேட்டால் எழுதி சொல்லுறது எழுதி தெரியாது, இது ஏதாவது ஒரு அடியாரை பற்றி எழுதி சொல்லுங்கள், அதை கொடுங்க எழுதி கொடுத்தா போதும், எத்தனை பக்கம் எழுதணும், 10 பக்கத்துக்கு மிகாமல் எழுதுங்க அப்படின்னா எழுதிருவோமே, நம்ம அடிச்சுன்னு ஒருக்கு அவரை பற்றி தானே கேட்குறேன், எழுதிருவோம்ல. அப்போ ஒருத்தரை பற்றி எழுது சொன்னால் எழுது தெரியுது, நம்மை வாழ்வித்தும் வாழ வைத்து கொண்டிருக்கிற சிவத்தின் உதவி எழுது சொன்னால் என்ன எழுதுன்னு தெரியலையே. இப்போவே நடுக்கமாக இருக்குது, சீக்கிரம் 4 மணி வந்துடும் போல் இருக்குது அப்படின்னு இப்போவே நடுங்கிட்டுல உட்காந்துருக்குறோம். நினச்சி பாருங்களேன், எதையோ எழுதுறதுக்கு கை தயாராக இருக்குது, பேனா தயாராக இருக்குது, ஆனால் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்த அவன் செய்த உதவியை எழுதுவதற்கு தயக்கமால நிற்கிது. என்னங்க தயக்கம், ஆனால் அவன் எனக்கு செஞ்சது தானே எழுத, எழுதிட்டா போதும் விடுங்க, நான் யாருக்கோ செஞ்சது எழுதலையே, எனக்கு செய்ததானே எழுதுறேன், எழுதுவோம். இதுதான் நம்ம எண்ணி பார்க்கணும். எனவே வேடம் கைதொல வீடு எளிதாம் அப்படின்னு நம்முடைய தேவாரம் சொல்லுது பாருங்க. ஆலயம் தானும் சிவாலயத்தையும் அரண் என தொழும் முதல்வன் என்றே கண்டு சீவன் முத்தன் வழிபட்டு வாழ்வான், வழிபட்டு வாழ்வான் அப்படின்னாரு. அடுத்த பற்றி பாருங்கள், நோந்தாள் வினைத்தொகை, நோன்றாள் அப்படின்னா என்னத்தம், பொறுத்தல்னு பேர். நோந்தாள் என்றால் பொறுத்தல்னு பேர். ஏன், வலிமை இருந்தால் தானே பொறுத்து கொள்ள முடியும், வலிமை இல்லைன்னா பொறுத்துக்குவீங்களா, பொறுத்துக்க முடியாதுல்ல. எனவே நோந்தாள் என்பதுக்கு வலிமை, பொறுத்து கொள்ளுதல் அப்படின்னு பேருங்க. அதனால தான் எடுத்து சுமப்பான் என்று திருவர் பையன் பேசியது. சரி, இனி அடுத்து ஒரு பத்தி ஒன்று இருக்குதுங்க, ரொம்ப அழகான குறிப்பு பாருங்கள். அதாவது செல்வப்பெருக்கம் உடையாருக்கு உணவாகிய ஆண் பால் உடம்பு நோயின்றி வளரச் செய்யும் மருந்தும் ஆமாறு போல இவ்வழிபாடு மலவாசனை சிறிதும் தாக்காது சிவானந்தம் மென்மேல் வளரச் செய்யும் சாதகமாதலும் உண்மையான் அது பற்றி ஆசிரியர் விதந்து உரைத்தலும் செய்தார் என்க. என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு, பசுவின் பால் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அது மருந்தாகவும் இருக்கும் உணவாகவும் இருக்கும். ஒரு பொருளே ரெண்டாக நிற்கிது, மருந்தும் அது உணவும் அது. அது கொஞ்சம் விளக்கம் கொடுத்து அடுத்த பற்றி பாருங்கள், ஆவின் பால் உடம்பை வளர்க்கும் உணவும் ஆகும் அகுது அல்லாமல் உடம்பை நோயில்லாமல் காக்கும் மருந்தும் ஆகும். இது பழைய கால மருத்துவ முறை. எனவே பசுவின் பால் உடம்புக்கு மருந்து, பசுவின் பால் உடம்புக்கு உணவு. இன்றைக்கி நிறைய பேர் வெள்ளைக்கலர்லாம் ஆகாது, பாலை சாப்பிடாதீங்க, தயிர் சாப்பிடாதீங்க அப்படின்னு, வெள்ளைக்கலர்லாம் அரிசி சோறு தின்றாதீங்க, ஏன் நெல் விளையிற பூமியில் உட்காந்துக்கிட்டு நெல்லை திங்காமல் என்னத்தை திங்கிறது, யாராவது கேள்வி கேட்குறமா என்ன, எந்த மண்ணில் எது விளையுதோ அந்த தனு கரண புவன போகம்னு பேர். அந்தந்த மண்ணுக்குரிய பொருளை அந்தந்த மண்ணில் இருப்பன் சாப்பிட்டானா நோய் இல்லாமல் இருக்கலாம். அதை விட்டு போட்டு நீங்கள் இங்கே உட்காந்துட்டு வடநாட்டில் வர கோதுமையை சாப்பிட்டு நோய் இல்லாமல் இருக்கலாம், நோய் இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் அதுக்கு வடநாட்டில் போயில் சாப்பிட்ணும். அவனுடைய வெப்பநிலை அவனுக்குரிய குளிர்ச்சி நிலைக்கு அந்த கோதுமை பொருந்தும். நான் இருப்பது வெப்பத்தில் இருக்கிறேன், எனக்கு என்ன தேவையோ அதைத்தான் இறைவன் உலகத்தில் இங்கே கொடுத்து, கரும்பு நெல் வாழை அப்படின்னு இங்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கேன். அதை தின்னு போட்டு நான் நல்லா இருக்க விட்டு போட்டு எங்கோ விளையிறதை இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இங்கே விளையிறத அவனுக்கு ஏற்றி விட்டுட்டு இருக்கிறதா என்ன,
நீ கண்ணை மூடிக்கிட்டு அப்படித்தாங்க எவனோ சொல்கிறான்னு சொல்லிட்டு வெள்ளைக்கலர் ஆகாது, வெள்ளைக்கலர் ஆகாது. முனிவர் எழுதியிருக்கிறார் இந்த உரை, எழுதியவர் சிவஞான முனிவர். தெரியுங்களா, பசுவின் பால் உடம்புக்கு மருந்து, பசுவின் பால் உடம்புக்கு உணவு. நல்லா நினைவில் வைத்துக்கொள்ளுங்க. அதனால் யாரோ சொல்கிறாங்கன்னு நினச்சி இன்றைக்கி தடுமாறி தடுமாறி நிற்கிறோம். நம்ம பெரியவங்க பின்பற்றி இதை அனைத்தும் மருத்துவம் இருக்கிறது, அதில் விஞ்ஞானம் இருக்கிறது, மெய்ஞானம் இருக்கிறது. நாம் எதையும் காது கொடுத்து வாங்காமல் அதை பற்றி நுட்பம் தெரியாததுனால இன்றைக்கி வரவங்க எதையோ ஒன்று சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நிற்கிறோம். ஒரு குழந்தை தாய்ப்பாலுக்கு அடுத்து சாப்பிடுகிற உணவு பசுவின் பால் தானுங்க. அப்படி கொடுத்து தானே நாமெல்லாம் வளர்ந்தோம். நாம் இன்றைக்கி வளர்ந்து நிற்கிறோம்னா அன்றைக்கி கொடுத்த பசுமா பால் குடித்து தான் வளர்ந்து நிற்கிறோம். அது அன்றைக்கி அதுதானே நமக்கு உணவாக இருந்தது. இன்றைக்கி அந்த உணவு ஆகாதுன்னு சொல்கிறாங்க, கொடுக்காதீங்க. இது என்ன கொடுமைன்னு தெரியல. திருவருள் அவ்வளோதான், நம்ம அதுக்கு மேலே ஆராய்ச்சி நம்ம ஏன் பண்ணுவானு பார்த்துக்கொள்ளுங்க. எனவே முனிவர் கொடுத்த உரையை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இனி இந்த பகுதியை விளக்கம் சொல்கிறார் பாருங்கள். முதல் பகுதி எடுத்துட்டார், எது செம்மலர் நொந்தால் சேரலோட்டா அம்மலம் கழி. இந்த பகுதி எடுத்துட்டார், 182வது பக்கம் பாருங்கள். ஈண்டு ஆணவம் மாயை காண்மியம் என்னும் மலங்களை கலைக. இப்போ தாங்க கட்டளை சொல், கலைக விடியா. ஏன் சார் விடணும்? இந்த மூணும் என்ன பண்ணும், உன்னை குழியில் தள்ளிடும், எனவே விட்டுடு. கீழே பாருங்கள், அவைதான் ஞானத்தை உணர்த்தாது அஞ்ஞானத்தை உணர்த்தும் ஆகலான். இந்த மூன்றும் சேர்ந்து ஆணவம் கண்மம் மாயை இந்த மூணும் ஞானத்தை உணர்த்தாது, என்ன உணர்த்தும், அஞ்ஞானத்தை உணர்த்தும் ஆதலால் அதை கலைக. இப்போ மேற்கோள் முடிஞ்சது, ஏது சொல்லியாச்சு, எடுத்துக்காட்டு உண்மை பாருங்கள். புண்ணியம் பாவம் பொருந்தும் இக்காண்மியமும் மண்முதல் மாயைக்கான் மாயையும் கண்ணிய அஞ்ஞானம் காட்டும் ஆணவமும் இம்மூன்றும் மெய்ஞானிக்கு ஆகா விடு. புண்ணிய பாவம் பொருந்தும் காண்மியம், காண்மியம்னா காரண கண்மம்னு அர்த்தம், காரிய கண்மம். அதாவது நாம் செய்கிறது புண்ணியம் அல்லது பாவம், இந்த ரெண்டுமே பிறவியை கொடுக்கும். எனவே புண்ணிய பாவம் பொருந்தும் இக்காண்மியம், எனவே காரிய வினையாகிய அந்த பாவ புண்ணியம் பிறப்பை தரும். எனவே ஞானி தூக்கி போட்டுடு. அடுத்தது மண் முதல் மாயை, உடம்பு முதலானவை அனைத்தும் மாயை, எனவே உடம்பின் மீது பற்ற விட்டுடு. புண்ணிய பாவத்தை பொருட்படுத்தாத விட்டுடு. உடம்பு மாயை விட்டுடு. உடம்பு மாயினா உலகமும் மாயை, விட்டுடு. அடுத்தது இந்த ஆணவ மதம் அஞ்ஞானம் காட்டும், எனவே இந்த மூணையும் விட்டுடு. ஏன், நான் மெய்ஞானிக்கு சொல்கிறேன்னப்பா. அப்போ எனக்கு இல்லையில்ல? ஆமாம்மா, உனக்கெல்லாம் இல்லை, ஏ அது மெய்ஞானிக்கு தான். எனவே மெய்ஞானிக்கு ஆகா விடு. நீங்கள் என்றைக்கு மெய்ஞானி ஆகிறீங்களோ அன்றைக்கி இந்த மூணையும் விட்டாகணும். இப்போ விட்டுட்டிங்கன்னா இப்போ நீங்கள் மெய்ஞானி. இப்போ விட்டாதானே, அப்புறம் பார்த்துக்குவோம். சரி பாருங்கள், அடுத்த 2வது கூறு.